너무 너무 힘들어요. லவ்லி கேப்டன் டிவி வியூஸ் நான் உங்களோட வாணிஷுது. உங்களோட பேரு சமல் மந்திரம். ஆடியன்ஸை வந்து டைரக்டாக வந்து எங்கள் கூட அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. முக்கியமாக நம்மளோட கெஸ்ட் யாருன்னா டாக்டர். ஸோ அவங்கள கூப்பிடலாமா ஸ்டேஜுக்கு வந்து? ஸோ டாக்டர் ப்ளீஸ் வெல்கம். நிகழ்ச்சி பத்தி என்ன நினைக்கிறாங்க, அதை பத்தி என்ன அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு நம்ம அவங்க கிட்ட கேட்கலாமா? ஒரு ரெண்டு வார்த்தை. வாணியை பார்க்கும் போதெல்லாம் எங்க ஹஸ்பண்ட் நைட்ல எந்திரிச்சு, ஏன் இந்த வாணி மாதிரி இருக்க கூடாது, நீ ஏன் இவங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண கூடாது, நீ அவங்க மாதிரி இருன்றாங்க சார். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவங்கனால இருக்க முடியும்? நான் வயசானவன், என்னால் எப்படி சார் இருக்க முடியும் 35 வயசுல? இல்லை, கரெக்டான கேள்விதான். நிறைய வாலிபர்களுக்கு வாணி மாதிரி இருக்கணும் நம்ம மனைவி அப்படின்னு நினைப்பாங்க தான். அதுக்காக அது மாதிரி இருக்க முடியாது, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இருந்தாலும் இவங்களுடைய இவங்க சில பேர் இவங்களுடைய உடம்பை பார்த்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச காலர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த வாணியை பார்த்துக்குவோம் ஒரு கோச்சிக்கு போகிறீங்க, அவங்க மனைவியை அப்படி நினச்சிக்கிட்டே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் சார், டெய்லி எங்கள் வீட்டில் தவளை தாங்க முடியல சார். வாணி மாதிரியே இரு, வாணி மாதிரியே இருந்தா என் உடம்பு மெலிசா இல்லைங்களே, குண்டா இருக்கேன், வாணி மெலிசா இருக்காங்க, வயசுல சின்னவங்க, நான் எப்படி சார் இருக்க முடியும்? வாணிலாம் நினைக்க கூடாது, உங்களையே நினைக்கணுன்ற மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுதான் பழனி டாக்டர். ஓகே டாக்டர், நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ் கூட அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராம் பற்றி ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதை பற்றி பேச முடியாது, ஏன்னா முக்கியமாக வந்து நம்ம அந்தரங்கத்தை பற்றி பேசணும். இந்த அந்தரங்கத்தில் வந்து எப்பவுமே டாபிக் நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம், ஆனால் இப்போ வந்து நம்ம அப்படி கிடையாது. நம்ம கூட வியூவர்ஸ் இருக்காங்க, அவங்க கூடயே வந்து அவங்களோட டவுட்ஸை வந்து எங்கள் கூட சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த டவுட்ஸுக்கு வந்து டாக்டர் தான் வந்து சஜஷன் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ, என்ன இதெல்லாம் பண்ணுமோ, அதெல்லாம் வந்து டாக்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து வியூவர்ஸ் கூட உங்களை உங்கள் கூட தான் நாங்கள் டவுட்ஸ் கேட்க போகிறோம், உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்களோட சீட்டில் போய் உட்கார போகிறோம். என்ன டாக்டர், உட்காந்துடலாம், உட்காந்துடலாமா? கமான் கமான். ஓகே டாக்டர், நம்ம அந்தரங்கம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம வியூவர்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வியூவர்ஸ் எப்பவுமே வந்து அந்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் ஒரு டாபிக் சாய்ஸ் பண்ணிப்பேன், டாக்டர் வந்து அதுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ண, நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க, நாங்கள் சாய்ஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து வரேன் சார். எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் அவர் நான் பக்கத்தில் போகிறப்ப அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க, ஒரு மாதிரி மூடு அப்படின்ற சொல்லி. ஆனால் வந்து அவருக்கு என்ன குறை இருக்குன்னு தெரியலை, ஆனால் வெளியில் ஃபுல்லாக என்கிட்ட தான் குறை இருக்குது, இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. கஷ்டப்பட்டு உங்களுக்கு? எனக்கு இப்போ 25 ஆகுது. 25. அவருக்கு? அவருக்கு 28 ஆகுது. 28. ஸோ கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 3 இயர்ஸ் சார். 3 இயர்ஸ் ஆகும். 3 இயர்ஸை கூட உங்களுக்குள்ளே அவர் அந்த ஹாப்பியானா வந்து எந்த சிக்ஸ் எதுவும் இல்லை, கிடையாது, இவ்வளோ நாளாக இல்லை. ஸோ டாக்டர் இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சஜஷன் கொடுத்துட்டோம். அதுக்கு நம்ம முன்னாடி யாரோட டவுட்ஸ் வந்து நம்ம இது கேட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடலாமா ஃபஸ்ட்டு? சொல்லிடுவோம். ஓகே, சொல்லிடுங்க. அதாவது உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 28 தான். நீங்கள் கிட்ட அன்பா போய் உட்காந்து பேசுனா அவர் நவந்து போயிடுறாரு, உங்கள்கிட்ட பாசமாக இருக்க மாட்டேன்றார். ஆமாம் சார், இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்டு. இந்த பாசமாக இல்லாதால ஒரு இனப்பெருக்கம், ஒரு குழந்தை உருவாக மாட்டேன்றது இது உண்மை தான். அவர் வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்சு தான் சார். அரேஞ்ச் மேரேஜ் தான். தாய் மாமா அத்தை மகன் இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஆமாம் சார், மாமா பையன். மாமா பையன், சரி. அதாவது விருப்பப்பட்டு செய்கிற சில விஷயங்கள் இருக்கும், விருப்பம் இல்லாமல் சில விஷயங்கள் இருக்கும். விருப்பப்பட்ட பொருள் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லால பொருள்னா கூட நம்ம விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. விருப்பம் இல்லாத பொருள் எதாவது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கு வேறு ஏதாவது வேறு மேலே ஏதாவது ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஃபீலிங்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா உங்களை அவாய்ட் பண்ணலாம், ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் அவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள், அதாவது ஒரு சுயன்பம் சொல்லுவாங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிறது, தன் விந்து தானே வெளியேற்றிக்கிறது, இது மாதிரி கெட்ட பழக்கம் வந்து போச்சு அப்படின்னா சிறு வயதிலே ஒரு பெண்ணை பார்த்தாலும் செக்ஸுடைய ஃபீலிங் வராது. இதுக்கு பேர் வந்து தமிழில் வந்து ஆண்மை குறைவுன்னு சொல்லுவாங்க, செக்ஸ் வீக்னஸ். அதாவது ஒரு பெண்ணை அப்படியே சந்தோஷமாக படுத்தணும், அந்த பெண்ணை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி கிட்ட போனால் கூட அவருடைய உறுப்பினுடைய தன்மை கிளர்ச்சி ஆகாது, எழுச்சி பெறாது. அது மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ஒன்று. ரெண்டாவது, உங்கள் வீட்டுக்கார் ஏற்கனவே திருமணத்திற்கு முன்னே வந்து ஏதாவது கைப்பழக்கமோ பண்ணி அப்படி ஏதாவது விந்து லாஸ் ஆயிருந்தால் அவருக்கு உயிரணுக்கள் இருக்காது, அந்த உயிரணுக்கள் இல்லை அப்படின்னா குழந்தை பிறக்காது. இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்னால கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். நீங்கள் எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல அவர் மேலே வச்சுக்கிற அஃபெக்ட், அதாவது சந்தோஷம் நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அவரும் நினைக்க வைக்கணும். அது கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்கள் அவர் இட்டுன்னு வாங்க, அவருக்கு என்ன கண்டிஷன் இருக்கார் அப்படின்றத நான் ஃபல்ஸ் நாடி பிடிச்சி பார்த்து
கண்டுபிடிச்சி உங்கள் கூட அன்பாக பேச வச்சு உங்கள் கூட சந்தோஷமாக இருக்க வச்சு உங்களுக்குன்னு ஒரு பேச சொல்ல பிள்ளையை உருவாக்கி தருவார். அது மாதிரி நான் பண்ணித்தரேன். ஓகே சார். ஓகே ஓகே டாக்டர், வந்து நம்ம இந்த பிரேக்குக்கு வந்து அப்புறமா வந்து நம்ம தீர்வு பார்க்க போகிறோம். இந்த தீர்வில் வந்து எப்போவுமே வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம உணவு செஞ்சு காமிக்கிறோம். இந்த இனிக்கு நம்ம எபிசோடில் வந்து என்ன உணவு செஞ்சு நம்ம செய்ய போகிற உணவு பார்த்தீங்கன்னா காமக்கட்ட தூள் கஞ்சி. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைராகையும் அவங்க கைராகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களை கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு. இல்லைங்கண்ணா, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோண்ணா. இல்லை இல்லை, கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து ரெண்டு டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு மூணு டோஸ் எடுக்கணும். எனிக்காக மூணு டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுனாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம், ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சியூவ் ஆச்சு, டூ மந்த்ஸில் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் மந்த் வந்தோம், அவங்களுக்கு வேணாம் நீங்கள் வரைக்கும் ஒன் மந்த்து சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். பழனி சார் நிகழ்ச்சி பார்த்து மூலிமா வந்தோம். அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு குழந்தை இருந்தது. அவர் நம்ம பதினஞ்சு வருஷமாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கோயிலுக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னென்னவே சொல்லிட்டாங்க. பணம் தான் செலவாச்சு. இவர்கிட்ட வந்து ஆறு மாதம் சொன்னார், நாங்கள் அஞ்சு மாதம் சாப்பிட்டோம், அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அஞ்சு வருஷமாக குழந்தைலாம் இருந்தோம், டிவியில் பயணி சார் இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம், மூணு மாதம் சொன்னாருங்க மாத்திரை சாப்பிட சொல்லி. நாங்கள் வந்து ஒன்றரை மாதத்துலேயே குழந்தை இருந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார், ஜனங்கள் ரொம்ப இல்லாத போல அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜனங்கள் ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியலைங்க, போனாவே என்ன குழந்தைங்களா குழந்தைங்களான்னு இதை தான் கேட்குறாங்க. பையன் பார்த்து நல்லா சந்தோஷமாக இருக்கும். பையன் டாக்டருக்கு உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கணும். இருட்டிலேருந்து வரும் சார், ஆறு வருஷமா குழந்தைலாம் இருந்தேன். நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எங்கேயுமே எங்களுக்கு செட் ஆகலை. பள்ளி சார் ப்ரோக்ராம் அதில் வந்து ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்றோம், அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்றே கலவை சார் நாலு வருஷம் குழந்தைலாம் இருந்தது. டாக்டர் பழனி சார் கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு மூணு மாதத்தில் எங்களுக்கு வந்து கன்சியூவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து மூன்றரை வயசில் ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்லா மருந்து நல்லா இருந்துச்சு, ரெண்டு மாதம் தான் சாப்பிட்டேன். மூணு மாதம் சொன்னாலே ரெண்டு மாதத்துலேயும் எனக்கு கல் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தெல்லாம் வந்தோம், உங்களை இதில் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது மூணு வருஷத்துல மூணு வயசுல இப்போ பையன் இருக்கான், இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. நாலு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம், டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் தெரியாவில்ல. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம், இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் அப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி ஆறு மாதம் சாப்பிட சொன்னாங்க, நம்ம ஒரு மாதம் தான் சமயம். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. இன்னைக்கு வந்து தீர்வில் பார்த்தீங்கன்னா வந்து டிஷ் வந்து ஒரு நான் சொல்ல மாட்டேன்னா நான் சொல்கிறேன், அதை பற்றி உங்களுக்கு சந்தோஷம் நீங்களே சொல்லுங்கள். ஆமாம், ஓகே. ஸோ அந்த டிஷ்ஷோட பேரை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, காமக்கோட்டை ஃபுல் கஞ்சி. கரெக்டாக தானே? ஸோ ஓகே டாக்டர், வந்து இந்த காமகஞ்சி ஃபுல் என்ன காமக்கோட்டை ஃபுல் கஞ்சிக்கு வந்து என்ன தேவையானது டிஷ் சொல்லிவிடுங்க.
அதாவது இயற்கையாகவே ஆண்களுக்கு வந்து பின்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிக்காக இருக்கணும், நல்லா விரைப்பாக இருக்கணும், வீரியமாக இருக்கணும்னு எல்லாமே ஆசைப்படுவாங்க. ஓகே, இது மனைவி கிட்ட வந்து பெரும்பாலும் வந்து இதுக்கு என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டு இது பெருசு பண்ணணும்னு தெரியாது. ஆனால் மனைவி கிட்ட இப்போ சொல்லலாம், என்னன்னா டாக்டரோட மெசேஜ் கொடுக்குறாரு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா காமக்கொட்டை, காமக்கொட்டைன்னு மருந்து இருக்கு, காமக்கொட்டைக்கு பூல் கஞ்சின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட சொல்லியிருந்த வந்து கஞ்சியை குடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதில் வந்து இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? மிளகு, ஓமம், ஜீரகம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், உப்பு, கொத்தமல்லி, ஓரிதை தாமரை, பிஸ்தா பருப்பு, தேத்தான் கொட்டை, சாமரிசி, இதுதான் தேவையான பொருட்கள். தேவையான பொருட்கள். ஓகே, நம்ம இப்படி எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும்னா முதல்ல நீங்கள் பற்ற வைக்கணும், கடாயை நான் வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றணும். ஃபர்ஸ்ட் தண்ணி முதல்ல, அதை தேவையில்லை. ஓகே, முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த மிளகு, சீரகம், இந்த பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இங்கே நல்ல காஞ்சிடும், இதுக்கு என்ன பண்ண? தண்ணி ஊற்றலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பாதாம் பருப்பு, ஓகே, முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு முழுசாக போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதை வைங்க. பிஸ்தா பருப்பு எடுங்க, பிஸ்தா பருப்பு. அடுத்து அடுத்து வந்து மிளகு, மிளகு. ஸோ டாக்டர் அந்த தண்ணி கொடுத்துடுங்க. ஆ, தண்ணி நான் வந்து இதில் ஊற்றுறேன். கஞ்சி வேக வைக்கணும் இல்லையா? ஆமாம், கஞ்சி வேகணும் இல்லையா, அதுக்காக ரைட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது மிளகு, மிளகு தான் உங்களுக்கே தெரியுமே. ஆமாம், மிளகு சாப்பிட்டா எப்படியாப்பட்ட கடினமான உணவும் ஜீரணமாகும். ஓகே, அடுத்தது? அடுத்து ஜீரகம். ஜீரகம், ஓகே. ஸோ நம்ம இதில் அரிசியாக போட்டுடலாமா? இந்த தண்ணியில் அரிசி போடுங்க, வேக விட்டோம். ஓகே, நான் இதில் அரைக்கிறேன். இந்த பூல் கஞ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு ஒரு உற்சாகமான கஞ்சி. இது ரொம்ப நேரம் வந்து ஒரு பெண்ணுடன் இன்பமாக இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். அரைச்சதை ஒரு கப்பில் நம்ம போட்டு வைப்போம். சோ இது வந்து இந்த டிஷ், இந்த செய்றோ இந்த டிஷ் வந்து சாப்பிட்டா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மூடு வரும், எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு வரும். எவ்வளவு நேரம் பண்ணணுமோ அவ்வளவு நேரம் பண்ணணும். ஒருத்த சொன்னாங்க பாத்தீங்களா, எங்க வீட்டுக்காரர் 10 டைம் பண்றாரு, அவர் டார்ச்சர் தாங்கலன்னு நானே வந்துட்டேன் அப்படினு சொன்னாங்க பாருங்க. ஆமா, அது மாதிரி இத சாப்பிட்டா 10 டைம் பண்ணலாம். ஓகே, ஆமா, அந்த அளவுக்கு அவருடைய உறுப்பு வந்து பெருசாகும். அந்த அளவுக்கு பெருசாயிட்டு 10 தடவை பண்ணலாம். ஆமா, ஓகே, அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா ஆடுவாங்க. அதாவது அவங்க சொன்னாங்க 10 தடவை முன்னாடி பண்றாருன்றதெல்லாம் வந்து பெரும்பாலும் சாத்தியம் கிடையாது. அதுக்கு அதுவே டைம் ஆகும், யாரும் இருக்கவும் மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் சொல்லிட்டாங்க. 10 டைம் நான் பார்த்துங்க, 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் அப்படி கணக்கு வச்சுங்க, 2 மணி நேரம். ஓகே, 20 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆகுது? 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் செக்ஸ் ஆகும். அவர் உடம்பு என்ன ஆகும்? மினிமம் 2 வாட்டி பண்ணலாம், 3 வாட்டி பண்ணலாம், அவ்வளோதான். 10 டைம் வந்து என்கிட்ட வந்து செக்ஸ் வச்சுக்கிறாரு, நான் வேணாம்னா என்னை அடிக்கிறாரு உதைக்கிறாருன்னு சொல்லலாம். இல்லை 10 டைம்ல யாராலையும் முடியாது, மினிமம் 3 வாட்டி இல்லாத 4 வாட்டி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து மினிமம் வந்து 3 வாட்டி 4 வாட்டி கொடுக்குற இந்த பூல் கஞ்சியில் வந்து 2 வாட்டி 3 வாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக அதுக்காக தான் வந்து இப்போ இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க எப்படி செய்யணும், எது என்ன தேவை வந்து. ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓமத்தை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா வாசனை வரும். ஓமத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டால் வாசனையாக இருக்கும். இது வந்து ஓம பர்டிகுலர் எதுக்காக போடுறது? இது ஒரு வாசனைக்கு. ஓமன்றது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு அருமையான மருந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எடுங்க, காஞ்ச மிளகாய் எடுங்க. காஞ்ச மிளகாய், ஓகே. அதாவது கஞ்சிக்கு வந்து தேவையானது கொஞ்சம் காரம் இருக்கணும். உப்பு காரம் ரெண்டு இருந்தால் தான் சூடு சோறு கிடைக்கும். ஓகே, அதால் நம்ம கொஞ்சம் மிளகாய் போட்டோம், அது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அடுத்து கொத்தமல்லி எடுங்க. கொத்தமல்லி, கொத்தமல்லி வாசனைக்கு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண கலவை, பாதாம், பிஸ்தா எல்லாம் மிக்ஸ் பண்ண கலவையை, இந்த கலவையை இது கூட ஆட் பண்ணுறோம். போட்டு கலக்கிறோம்.
ஓகே சோ வந்து இப்போ எல்லாம் mix பண்ணியாச்சு எல்லாத்தையும் mix பண்ணியாச்சு இந்த பவுடர் எல்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க அது சும்மா கொளகொளன்னு வெந்திட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கனா முந்திரி பருப்பு எடுங்க சோ இந்த பவுடர் எதுக்காக வந்து நம்ம சொல்ற முந்திரி பருப்பு எடுங்க சோ முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு எல்லாருக்கும் தெரியும் உடம்பு வலிமைக்காக முந்திரி பருப்பு நல்ல ஸ்ட்ரெngth ஆகும் அடுத்ததாக தான் இப்போ நம்ம இத சேக்க போறது மூலிகை மெயினான மூலிகை மெயின் அடுங்க அந்த ஓரியதை தாமரை ஓகே ஓரியதை தாமரை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணனும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேத்தான் கொட்டை தேத்தான் கொட்டை இந்த கொட்டை கொட்டையை வந்து இதல நம்ம சேக்கறோம் ஓகே சோ இந்த என்னாவது அடுத்து சேர்த்த உடனே கொட்டை சேர்த்து mix பண்ணனும் mix பண்ணனும் நீங்க இது சாப்பிட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் விரைப்பு தன்மை பெருசாயிடும் ஓகேவா கஞ்சி பயங்கரமா ரெடி ஆயிச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் salt போடணும் உப்பு எடுங்க டேஸ்ட்க்காக salt ஆமா இந்தாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் கஞ்சிக்கு அந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் salt போடாச்சு இத கஞ்சி கொஞ்சம் சேக் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிடலாமா ஓகே தேத்தான் கொட்டை நாக கொட்டை கொட்டை அத கொட்டை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த கொட்டை பவுடர் எல்லாம் யூஸ் பண்றோம் கொட்டை இது உருவாக்குறது தான் கஞ்சி ஓகே ஆஃப் பண்ணி என்ன கஞ்சி நோடி சொல்லுங்க ஃபுல் கஞ்சி அம்மா ஓகே சொல்லுங்க நாவ வச்சிங்க நாவ வச்சிங்க நீங்க வந்து சரி சர்வ் பண்ணிடலாமா சர்வ் பண்ணலாம் ஓகே இதனால சர்வ் பண்றேன் ஓகே டாக்டர் காமக்கொட்டை ஃபுல் கஞ்சி வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ வந்து இது எதுக்காக வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ரொம்ப நேரம் இது பாயில் ஆகிற டைமில் வந்து ஸோ கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து தயவு செஞ்சு இவங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து இதை வந்து செஞ்சு உங்களோட ஹஸ்பண்டுக்கு கொடுங்க இது வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டு உங்க கூட செக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி பண்ணுறதுக்கு வந்து இது நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன டாக்டர் கரெக்டு தானே கரெக்டு தோண்டு போன உறுப்பை ஏஞ்சி நிக்க வைக்கிற ஒரு புல் கஞ்சி சாப்பிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகே விவர்ஸ் இதை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடுங்க ஓகே ஓகே விவர்ஸ் நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வரப்போகுது ஆலோசனை அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமல் மந்திரம் வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார் இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பயணி வந்து பார்த்தோம் மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க 6 மாதம் சாப்பிட்டோம் கன்சு ஆகிட்டா 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க கை பெண் குழந்தையோடு வந்திருக்கோம் 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுப்பாருங்க 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தேன் சாரு எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம் நிறைய டாக்டர் கிட்டலாம் செக்அப் பண்ணோம் ஒன்றும் இது இல்லை அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் நிக்க குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர் 2ஆம் மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு இப்போ சந்தோஷமாக இருக்கும் பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தோன்னா எந்த ஆஸ்பத்திரியிலையும் சுதந்திரம் கிடைக்கல இங்கே வந்தாங்க டிவி இங்கிலீஷ் பார்த்துட்டு வந்தோங்க அப்புறம் குழந்தை சக்ஸஸ் ஆகிடுச்சு 3ஆம் மாதத்தில் சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க அப்புறம் வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான் 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க பரவாயில்லைங்க இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க 7 வருஷம் குழந்தை இல்லாமல் சார் மருந்து சாப்பிட்டா 2ஆம் மாதத்தில் நின்றுச்சு சார் என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார் இப்போ பையன் வந்து கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார் 5 வருஷம்னா குழந்தை இல்லை நாங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போட்டோம் எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் அது நிறைய டாக்டருக்கு மருத்துவமனைகள் போய் பார்த்தோம் குழந்தை இல்லை ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனிசாரை வந்து பார்த்தோம் டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார் ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழந்திருக்கு 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது நாங்கள் எங்கெங்கே போனோம் சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம் 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும் நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் போனோம் 3ஆம் மாதத்தில் எங்கள் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்திருக்குது சந்தோஷமாக இருக்கிறோம் 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு அடுத்தது வந்து பயணி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சியூவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆகிடுச்சு 3 மந்த்ஸ் சொன்னாங்க 2 மந்த்லேயே சரியாயிடுச்சு 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிட்ல
அதுக்குள்ளே கன்சீவ் ஆகிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், ரெண்டாவது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தைதான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி ரெண்டாவது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க, கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாள் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அந்த இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு பத்து வருஷமாவது உங்கள் விந்து நீங்கள் பரிசோதனை பண்ணலை, உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குதே தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுன்றது தவறு. உங்கள் மனைவி நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண சம்மதிப்பாங்க அவங்க? டெஸ்ட் பண்ணல நான். இப்போ சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, தைராய்டு இருக்குது, எனக்கு மாதவிடாய் வரல, எனக்கு கர்ப்பப்பையே வளர்ச்சி இல்லை, வயசுக்கே வரல, தயவுசெய்து நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்கிற பெண்கள் இன்னும் நடைமுறையில் இருக்காங்க. நான் கெட்டு போனாலும் என் கனவு நல்லா இருக்கட்டும் அப்படி சில பெண்கள் இருக்காங்க. அவங்க மத்தியில் உங்கள் மனைவிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ பிரச்சனையே உங்களுக்கு தான். அடுத்து வர பொண்ணுக்கும் வாழ்க்கை வீணாகிடுக்கும், அதுக்கு அடுத்த பொண்ணையும் வாழ்க்கை வீணாகிறன்றீங்க. அதனால தான் சரிங்க வந்தேன். தவறு. முதல்ல உங்களுக்கு உங்கள் விந்து செக் பண்ணுங்கள். ஒரு ஆணுக்கு விந்து அணுக்கள் வந்து 60 இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? 60 மில்லியன் இருக்கணும். மொர்டலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 80% இருக்கணும். விந்து வந்து நீந்தி போகிற தன்மை 80% இருக்கணும். இது ரெண்டும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் குழந்தை நேரம் பெற்றுட்டு இருப்பீங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. எதை வச்சு சொல்கிறேன்னா, 10 நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிறீங்க ஆனால் குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்ற போது உங்களுக்கு செமன் ப்ராப்ளம் இருக்குது. அதான் நீ செமனில் செக் பண்ணி கவுண்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் மனைவி மாசமாயிடுவாங்க. தயவுசெய்து இன்னொரு கல்யாணன்றதுக்கு ஆசையே படாதீங்க. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்காதீங்க. ஓகே, கண்டிப்பாக சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அடுத்த இந்த சைடு கேளுங்க. இந்த சைடு யாருமே கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு 50 ஆகிறது. 50 ஆகிறது. எனக்கு இதுவரைலாம் பிள்ளைங்க இல்லை. இல்லைங்க, உங்களுக்கு இல்லையா? ஆமாங்க சார். சரி, இதுக்கு மேலே பிறக்குமா பிறக்காதான்றதா கேள்வி? அப்படின்ற கேள்வி. இதுக்கு மேலே பிறக்குமா பிறக்காதான்றது 50 மேலே செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க சார். டெஸ்ட் பேபி. ஆமாங்க சார். அதிலே வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுது. எந்த வயசுக்கு மேலே? 50 மேலே. இனப்பெருக்கம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சாங்க, 30 மேலே இருக்கிற பெண்கள் இயற்கையாக கருத்தரிப்பது என்பது கடினம். நீங்கள் 30 தாண்டிட்டீங்க, 40 வந்துட்டீங்க, 50 வரைக்கும் வந்தீங்க. இந்த 50 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் வந்துருக்க மாட்டீங்க. குழந்தைக்காக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, நிறைய சித்த வைத்தியரை பார்த்துருப்பீங்க, IVI பண்ணியிருக்கலாம், IVF பண்ணியிருக்கலாம், எல்லாத்துக்கும் ஃபெயிலியர் ஆச்சு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஓகே ஆகுமான்றது தான் உங்களுடைய கேள்வி இல்லையா? மாதவிடாய் மாதம் வருதா? நின்று போச்சா? நின்று போச்சு. நின்று போயிட்ட பிறகு கடவுளே வந்தாலும் நீங்கள் கருத்தரிக்க முடியாது. ஏன்னா இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிளக்கு வேணும். மாதவிடாய் மாதம் வரணும். இந்த மாதவிடாய் மாதம் வந்தால் தான் இயற்கையாக கருமுட்டை வரும். அந்த கருமுட்டை இருந்தால் தான் கணவனுடைய விந்து உள்ளே போகும், கருவணும் விந்துணும் ஒன்றா சேரும், குழந்தையாகும். இப்போ உங்களுக்கு கருமுட்டை இருக்காது, ஏன்னா மாதவிளக்கே இல்லையே. அதால் வாய்ப்பு கம்மி. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 50 ஆகுது. ஒரு 10 முன்னே, ஒரு 5 முன்னே வந்திருந்தீங்கன்னா, இல்லை ஒரு 5 முன்னே மின்சஸ் வரும்போது வந்திருந்தா கூட நான் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் மின்சஸ் நின்று போய் வந்திருக்கீங்க,
கண்டிப்பாக வந்து இருக்கிறதா சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து குழந்தை மேலே ஆசையில் இருக்கீங்க, பழனி டாக்டர் சொன்னால் அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, முடியன்றவங்களுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட், முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுவேன். அதால் வந்து வாய்ப்பு 100% குறைவு. மேடம், நீங்கள் இவ்வளோ வருஷமாக வந்து குழந்தையில சொல்லி எதுவுமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே இல்லையா? எடுத்தங்க மேடம். அதுக்கப்புறமா தான் இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னா சரி இங்கேயும் வந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு முயற்சி. மெனோபாஸ் வந்த பிறகு வந்திருக்கீங்க, மாதவிடாய் வரும்போதெல்லாம் வந்திருந்தீங்கன்னா 3 மாதம் அல்லது 6 மாதம் 100% சக்ஸஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் கொடுங்க. ஓகே டாக்டர், வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்ப்பப்பை உண்டவுடனே கண்டிப்பாக வந்து அவங்க மென்சிஸ் வந்து இருக்கணும். இந்த மென்சிஸ் நின்றுச்சுனாலே வந்து வராது. மாதவிளக்கு இல்லை அப்படின்னாவே சுயேட்சி மாதம் மாதம் வரலனாவே ப்ராப்ளம் தான். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மாதவிடாய் ப்ராப்ளம். மாதவிடாய் இல்லைன்னா கருமுட்டை இல்லை, கருமுட்டைன்னா கருக்குழாயில் பிரச்சனை, தைராய்டு, வெள்ளைப்படுதல், வயிற்று வலி, கர்ப்பப்பையில் நிறைய கட்டிகள், இதெல்லாம் பெண்களுக்கு குழந்தை தடைப்படக்கூடிய விஷயங்கள். சில பேர் நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கவங்க நம்மகிட்ட வந்து நேராக கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, அதனால வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சி. ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். இதே மாதிரி வியூவர்ஸ் கூட டிஃப்ரெண்டான வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்துட்டு இங்கே அந்த டிஸ்பிளேல போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கள் ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே டாக்டர், என்னோட சபை உங்களுக்கு நன்றி டாக்டர். நன்றி. ஓகே விவஸ், நம்மளோட நிகழ்ச்சி வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்க போகிற உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை பை, டேக் கேர், குட் நைட். செலவு பண்ண எங்கேயுமே போய் குழந்தையே நிக்கல. சாரண்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண 3 மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் போட்டு குழந்தை பிறந்திருக்கு. முன்னாடி தான் இருக்காங்க உட்காந்து பாக்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் உனக்கு எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. வாய்க்கில் வந்தது ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் நான் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலயே நாங்கள் கன்சீவ் ஆயிட்டேன். நான் திட்டம் மூலியமா பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3 மாசத்துல எங்களுக்கு கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆணுன்னு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசின்னு தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்க 11 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணுன்னு இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். பிரச்சனை சரியாயிடுச்சு. எனக்கு அழகாக ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாளில் ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் 1 மாசத்துல என் பையன் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.